வணக்கம் நான் உங்கள் சுபாஷினி சந்திரசேகர் டுடிஸ்டிப் சேனலில் டயபெட்டிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நூற்றுல அறுபது பேருக்காவது இந்த சக்கர நோய்ங்கிறது இல்லாமல் இல்லை அப்படி இருக்கிறவங்க என்னென்னலாம் செஞ்சு சுகர் லெவலை நார்மலுக்கு வச்சுருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சுகர்னாலே எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் இது தான் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களால எந்த எக்ஸசைஸும் செய்ய முடியாது இல்லை செய்ய தெரியாதவங்களும் இருப்பாங்க அப்படி உள்ளவங்க நடக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா வாக்கிங் போகலாம் அப்படி வாக்கிங் போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் எட்டு மாதிரி வரைஞ்சிட்டு அந்த எட்டில் நடக்கலாம் இதனாலையும் சுகர் வந்து நார்மலுக்கு வருதுன்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க எயிட் போக்கில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இதை மாதிரி பல எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து அமுங்கும் வயிறு வந்து அமுங்கிற அத்தனை எக்ஸசைஸுமே என்ன நடக்குதுன்னாக்கா பேன்கிரியாஸ் கணையம்ன்ற உறுப்பு வந்து ஆக்டிவேட் செய்யப்படுது ஸோ அதை மாதிரி வயிறு குனிஞ்சு நிம்முற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஸ்டொமக்கை வந்து குனிஞ்சு நிம்புற மாதிரி எக்ஸசைஸ் நிறைய செய்ய செய்ய என்ன ஆகும்னாக்கா அதோடைய செயல்பாடு வந்து ஒழுங்காக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பேன்க்ரியாஸோட ஹா செக்ரீஷன் வந்து நார்மலாக இருக்கும் இன்சுலினுடைய செக்ரீஷன் வந்து நார்மலாக நடக்கும் ஃபுட்டும் நல்லபடியாக ஜீர்ணமாகும் ஸோ இந்த பேன்கிராசோடு ஆக்டிவேஷனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்யணுங்க கனையும் ஒழுங்காக வேலை செஞ்சாலே சுகர் லெவல் கண்டிப்பாக நார்மலுக்கு தான் கொண்டு வரும் அடுத்தது நல்லா தூங்கணுங்க இப்போ எந்த டாக்டர்ஸ் கிட்ட போனாலுமே அவங்க சொல்கிற மொதல் விஷயம் என்னன்னாக்கா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா உடலுக்கும் மனதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது இப்ப நல்லா டீப் ஸ்லீப் தூங்கிட்டாங்கனாலே அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் ஒற்றை இருந்து நிறைய பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக குணம் ஆகும் கலையில பார்த்தாக்கா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க ஸோ அதனால நிம்மதியாக தூங்குறது ரொம்ப நல்லது மன உளைச்சலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா மனசு விட்டு பேசும்போது அவங்க மனசில் உள்ள ஆதங்கம் கவலை எல்லாமே குறைஞ்சிட்டு அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க அதனால ப்ரெஷரை வந்து எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எதுனாலும் நம்ம உள்ளே வச்சிருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தான் அது பாதிப்பே தவிர வேற எந்த ஒரு நல்லதும் நமக்கு செய்ய போகிறது கிடையாது ஸோ அதனால் இது ஒரு ஜென்ரல் அட்வைஸாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அதனால ஒரு ஓப்பன் டாக் எப்பயுமே ஒரு குடும்பத்தில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நல்லா பசிச்சு சாப்பிடணுங்க பசி பசி எடுத்தாப்போ சாப்பிட்ணும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த உழைப்புக்கேற்ற உணவு சாப்பிட்டா தான் அடுத்த வேலை அவங்களால செய்ய முடியுன்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா ஹெவியாகவே சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் நம்ம வந்து அந்தளவுக்கு ஹெவியாலாம் ஒர்க் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்தளவுக்கு உழைப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஒர்க் செய்கிறது கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பசி எடுக்கிறப்ப மட்டுமே அதுவும் அளவாக எடுத்துக்கணும் ஒரு அரை வயிறு அளவுக்கு சாப்பாடும் கால் வயிறு தண்ணியும் கால் வயிறு வந்து எம்டியாகவும் விடுறது ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி பசிச்சு சாப்பிடும்போது தான் என்ன ஆகும்னாக்கா இன்சுலின் வந்து ஒழுங்காக ஆக ஆரம்பிக்கும் இல்லைனாக்கா அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அதால் அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால தான் பசிச்சு சாப்பிடணுன்ற ஒரு பாயிண்ட்டை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ காலையில் மதியம் நைட்டுன்றது சாப்பிட்றோன்னாக்கா இதை வந்து அஞ்சா கூட பிரிச்சுக்கலாம் காலையில் எப்பயும் போல ஒரு எயிட் தேர்ட்டி டூ நைன் சாப்பிட்றோன்னாக்கா இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே கூட ஒரு ஒரு இட்லியோ இல்லை ஒரு தோசையோ எடுத்து வச்சு ஏன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுத்துரும் சீக்கிரமாவே அதனால கொஞ்சமா சாப்பிட்டு மறுபடியும் பசிக்கிறப்ப அவங்க சாப்பிட்டாக்கா கண்டிப்பா சுகர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நார்மலுக்கு கொண்டு வர முடியும் பிரித்து பிரித்து சாப்பிட்றது மறுபடியும் மதியம் சாப்பிட்றாங்கன்னா ஈவினிங் பசிச்சா கண்டிப்பா சாப்பிடலாம் ஆனா அளவாக நான் சொன்ன மாதிரி அரை வயிறில் சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளால் நார்மலுக்கு கொண்டு வர முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய காலில் வந்து புண் வந்தாலே அது நாலடைவில் புண் சொல்லுவாங்க உள்ள வரைக்கும் குடைஞ்சிட்டு போயிடும் ஸோ அதன் பிறகு என்னாகும்னா ஒரு லெவலுக்கு மேலே காலை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நம்ம கிட்ட சொல்வாங்க ஸோ அதை மாதிரிலாம் சூழ்நிலைக்கு கொண்டு போகாமல் எந்த ஒரு சின்ன காயம் இருந்தாலும் டயபெட்டிஸ் உள்ளவங்க உடனே அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் தான் நிறைய பேர் பாதிப்புக்குள்ள ஆறாங்கன்றனால அதனுடைய டிப் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் ஏற்படுற புண் எப்படி சீக்கிரம் குணம் ஆகுறதுன்றது ஆவாரம் மரம் இருக்கு இல்லைங்களா ஆவாரம் பூ இருக்கு மஞ்ச கலர் பூ அந்த ஆவார மரத்தோடைய இலையை மட்டும் கொஞ்சமா புண்ணு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தழையாக எடுத்து நல்லா அதை வந்து அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு கரண்டியில் நல்லெண்ணெய் காய வச்சு இந்த விழுதையும் போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸோ இது ஆறினதும் அந்த காயம் உள்ள இடத்துல அந்த புண்ணு இருக்க இடத்துல வச்சு காட்டன் துணியில கட்டிடணும் இது வந்து ஒன்று டு ஒரு நாள் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது அந்த காலில் இருக்கிற புண் வந்து சீக்கிரமாகவே குணம் ஆகிடுங்க ஏன்னா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு காயங்கள் வந்து சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஆவாரம் மரத்தோட தழை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகத்துவமானது நம்மளுக்கு விரைவில் வந்து எந்த ஒரு புண்ணு காயம் எது ஏற்பட்டாலுமே சீக்கிரம் வந்து கியூர் ஆகக்கூடியதுங்க ஸோ இதை மாதிரி நீங்க கொஞ்சம் கவனிச்சு நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்கும் ஏற்றுக்காது அப்படின்றத பார்த்து நீங்க வந்து டயட்ல இருந்தீங்கன்னா கூட சீக்கிரமாவே சுகரை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் சுகர்ன்றது ஒரு நோயே கிடையாது எப்படி வந்து ஒரு டென்ஷன் ஆனால் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அதனால் அவங்களுக்கு பிபி பேஷண்ட் சொல்ல முடியாது டென்ஷன் ஆகும்போது எல்லாருக்குமே ப்ரெஷர் வந்து தான் இருக்கும் ஸோ பிபி வந்து தான் இருக்கும் அப்புறம் சடனாக நார்மலுக்கு வந்துடும் அதே மாதிரி தாங்க இந்த சுகரும் நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிறத பொறுத்து தான் அந்த பே வந்து இன்சுலினை வந்து ஜென்ரேட் பண்ணும் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சமாக லிமிட்டடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃபுட்டு ஃபுட்டு வந்து கண்டிப்பாக பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து சீக்கிரம் விடுபடலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லார் வீட்டிலையும் ஒருத்தவங்களாவது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ அதனால் இது அவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் வயதானவங்களாக இருந்தால் நம்மளே அவங்கள கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்துங்க நன்றி வணக்கம்